வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பிளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட் யூஸ் பண்ணி ரொம்ப கிராண்டாக இருக்க ஸ்லீவ் வந்து லைன் பேட்டர்னில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பேக் நெக் காட்டிகிட்டு இருக்கேன் பேக் நெக்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த டிசைனை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த மெட்டீரியல்லாம் போட்டிருக்கோம் அதே மாதிரி என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் இதோட பேக் நெக் இதோட ஃப்ரண்ட் இதோட ஸ்லீவ் இமேஜஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்க கஸ்டமருக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதால நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க வந்து உங்க கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் டூட்டோரியல் போட முடியல அதனால ப்ளவுஸோட டிசைனிங் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஜரி லைன் ரெண்டு வந்து சில்க் த்ரெட் லைன் வந்து கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு சுகர் பீட்க அப்புறம் ஃபைவ் எம்எம் பீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பஞ்ச் பீட் அண்ட் தென் சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஷார்ட் ஒரு லாங் ஒரு ஷார்ட் அதுக்குமே ஒரு மேலே பெரிய ஷார்ட் பெரிய லாங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த லைன் பேட்டர்ன் பார்த்தோம்னா த்ரீ செட்ஸு ஒன்று வந்து சின்னதாக இருக்கும் ஒன்று மீடியமாக இருக்கும் ஒன்று வந்து லாங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதும் சின்னதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீடியமாக இருக்கிறது செகண்டு கொஞ்சம் அதை விட லாங் வந்து தேர்டு அதே மாதிரி சின்னதாக இருக்கிறதுல வந்து கட் பீட் வந்து கோல்டு கலரும் மீடியமாக இருக்கிறதுல ஒயிட் கலரும் அதே மாதிரி லாங்காக இருக்கிறதுல பிங்க் கலர் கட் பீடும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த எஜ்ஜஸ்ல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கோதுமை பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே இப்படி தான் இருக்க போகுது இதுக்கு நீங்கள் லைன் பேட்டர்ன் எதுவுமே ட்ரா பண்ண வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ்ஸு நீங்கள் வந்து லைன் போட்டு தான் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஸ்டிச் பண்ணிட்டு போனாலே கரெக்ட் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல முடியுதோ அதுல வந்து நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம் சின்ன லைன்ல வந்து ஒரு கட்பீட் வந்து கொடுத்துட்டு ஒரு கோதுமை பீட் அண்ட் தென் ஒயிட் சுகர் சாரி ஒயிட் கட்பீட்டில் வந்து ஒரு கோதுமை பீட் பிங்க் கலர் கட் பீடில் வந்து ஒரு கோதுமை பீட் இப்போ எப்படி இந்த சின்னதுலேருந்து பெருசு வந்தோமோ அதே செட்ஸ் தான் இங்கேயும் சின்னதுலேருந்து பெருசு அதே மாதிரி சின்னதுலேருந்து பெருசு அதே மாதிரி சின்னதுலேருந்து பெருசு அதே மாதிரி சின்னதுலேருந்து பெருசு இதே மாதிரி தான் த்ரீ த்ரீ லைன்ஸ் அப்படியே செட்டாக நம்ம வந்து நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த பேக் நெக்கோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நெக்லைனோட ஃபுல் வியூவை நான் வந்து உங்களுக்கு வந்து ஜூமில் காட்டுறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைனை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு மேலே உங்களால் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமர் கிட்ட வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸ்லீவ் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நல்ல நல்ல புது புது ஸ்டிச்சஸாக இதில் வந்து போட்டிருக்கோம் அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் அதே மாதிரி லீவ் ஃபில்லிங் எல்லாமே இருக்க போது ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன் நான் காட்டுறேன் இந்த பேக் நெக் பார்த்தோன்னா வித்தவுட் பார்டரில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் பார்டரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே தான் நமக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் நமக்கு வந்து டிசைன் வருது அதே மாதிரி புட்டாஸ் பார்த்தோம்னா மூணு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய மூணுமே பெரிய பீட் நாட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பீட் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது பேக் நெக்கோடு புட்டாஸ் வந்து இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பேக் நெக் புட்டாஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இதே மாதிரி சிம்பிள் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டாலே நமக்கு வந்து சூப்பராக வந்து பேக் நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா வீ கட்டில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் சேம் நம்ம வந்து பேக் நெக்கில் என்ன என்ன ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும் அதாவது ஒரு ரெண்டு லைன் ரெண்டு சில்க் த்ரட் சுகர் பீட் பெரிய பீட் சுகர் பீட் இப்போ வந்து த்ரீ செட்ஸ் அப்படியே வந்து ஃபாலோ ஆகும் ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் ஒரு பெரிய ஸ்டிச்சஸ் அதுக்கும் மேலே ஒரு பெரிய ஸ்டிச்சஸ் அதே மாதிரி தான் நம்ம பேக் நெக்கில் கொடுத்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்லையும் வரும் இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து காட்டிடுறேன் ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா இதுதான் ஸ்லீவோட ஃபுல் வியூ ஃபர்ஸ்ட்டு காட்டிடுறேன் ஸ்லீவ் ஓட ஃபுல் வியூ இதுதான் அந்த கட்டிங் லைன் வர பிளேஸ் இதுதான் நமக்கு வந்து பாட்டம் அதாவது பார்டர் வேணா சொன்னதால வித்தவுட் பார்டர்ல மேலே ஏற்றி போட்டது இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஜரி லைன் ரெண்டு சில்க் த்ரெட் லைன் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் வரையும் போது கண்டிப்பாக வந்து ட்ரேசிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வரையணும் ஏன்னா வந்து உள்ளே வந்து குட்டி குட்டி மைனியூட்டாக ஒர்க் இருக்கிறதால நம்ம வந்து லைன்ஸ் எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சர்க்கிள் வந்து பேஸ் பண்ணி ஒரு லீஃபோ ரெண்டு சுருள் ஃபாலோவராக மாதிரி கொடுத்துருக்கோம் நான் எப்படி செட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு மூணு இது மூணும் ஒரு செட்டு இதுக்கு பேஸாக வர்றது வந்து ஒன்று ரெண்டு மூணு இது வரும் அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் ரெண்டு சுருள் வந்து இந்த சுருளும் இந்த சுருளும் வரும் ஆ இப்போ வந்து இந்த பால் ஷேப்பில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ செட்ஸ் வந்து ஒரு பால் பேஸ் பண்ணி ரெண்டு சுருள் ஒரு லீஃப் வர மாதிரி மூணு வந்து பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணும் வந்து ஒரு செட்டு அதே மாதிரி இந்த பால் இந்த பாலும் இந்த பாலும் வந்து இந்த மூணும் ஒரு செட்டு அதாவது மூணுக்கு மூணு வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது ரெண்டும் வந்து சேமாக வரும் ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம வந்து பெரிய பீட்டில் கொடுத்துட்டு அதில் ஒரு சுருள் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு லீஃப் போகிற மாதிரி அதே சேம் ஒர்க் நமக்கு வந்து இங்கேயே வரும் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணும் போதே வந்து இந்த இந்த பால்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேட்டர்ன் போட்டாலே நம்ம இங் இங்கேருந்து போடுற கட் பீட் லைன் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டமை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணும் போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த டிசைனிங் பார்ட் தான் இந்த டிசைனிங் பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதில் டச் பண்ணியே நமக்கு லைன்ஸ் எல்லாமே போயிடும் அதனால் லைன் பேட்டர்ன் நமக்கு வந்து கஷ்டம் கிடையாது இந்த சர்க்கிள் டைப்பில் இருக்க இந்த டிசைனிங்கை வந்து ஈஸியாக முடிச்சுக்கோங்க இதில் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப easy easy stitches tha. first நான் வந்து ஒரு ball வந்து explain பண்டுறேன் first இந்த ball வந்து fitting stone வந்து வெச்சிட்டு அதுக்கு மேல வந்து bunch bead போட்டுட்டு அதுக்கு மேல sugar bead வந்து போட்டுக்கும் sugar bead சுத்தி உள்ள filling எல்லாமே வந்து pink color uh, french knot வந்து நம்ம குடுத்துக்கும் french knot கொடுத்துட்டு ஒரு leafல வந்து நமக்கு வந்து long and short stitches வந்து கொடுத்துட்டு அதுக்கு centerல வந்து cut bead pink color cut bead இதில் வந்து லீஃப் ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு மூணு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து வச்சுட்டு இங்கே ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் இங்கே ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் அதே மாதிரி சுருள் பார்த்தோன்னா நமக்கு வந்து சுகர் பீடால கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து சின்ன சர்க்கிளில் வந்து சேம் நம்ம இந்த சர்க்கிளில் பண்ண மாதிரி ஃபில்லிங் உள்ளே கொடுத்துட்டு ஒரே ஒரு லீஃப் மட்டும் வரும் இன்னொன்று நமக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு இந்த ரெண்டு இது பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பீடாவில் ஒரு ஃப்ளார் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சுருள் ஒரு லீஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி ஸ்டிச்சஸ் தான் ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடு அதே மாதிரி கட்பீட் லைன் எப்படி கொடுத்துருக்கோன்னா ஒரு கோல்டு ஒரு ஒயிட் ஒரு பிங்க் ஒரு கோல்டு ஒரு ஒயிட் ஒரு பிங்க் இது எல்லாமே வந்து கட்பீட் லைன் கட்பீட் லைன் எல்லாமே பார்த்தோன்னா கோல்டு ஒயிட் கோல்டு ஒயிட்டு பிங்க்கு கோல்டு ஒயிட்டு பிங்க்கு கோல்டு ஒயிட்டு பிங்க் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒயிட்டில் வர எல்லாமே அதாவது ரெண்டு கலருக்கு நடுவில் வர எல்லாமே வந்து இந்த மாதிரி கோதுமை பீட்ல நாட் பண்ணிவிட்டு கோல்டில் வர்றதில் வந்து ஒரு ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிங்க் கலர் வர்றதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்டு இந்த ஃபில்லிங்கில் லைட்டாக ஸ்டோன்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனிங் வீடியோ கண்டிப்பாக வந்து டிசைனிங் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு ஸ்லீவும் உங்களுக்கு காட்டிடுறேன் இன்னொரு ஸ்லீவும் நமக்கு சேம் ஒர்க் வந்து ஃபாலோ ஆகுது அதே மாதிரி இதோட ப்ளவுஸோட இமேஜஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ரெஃபர் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ஈஸியாக போடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய் பாய்